ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறோம். நாங்களும் செம்மையாக இருக்கோம். அதை பாருங்கள், இந்த கையாட்டுறது நான் தான். சரணா சோ போயிருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லேடிஸும் ஜென்ஸும் ரெண்டு பேருமே பைக்கில் போகணும். அதான் ஒரே பைக்கில் ரெண்டு பேர் போனோம்னு வச்சிங்களேன். ஜென்ஸ் ஓட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள இந்த மாதிரி உள்ளே வந்து விட சொல்லிடுவாங்க. இதே லேடிஸ்னால் அங்கே கீழே சைட்லேயே விட சொல்லிடுவாங்க. அப்படி நம்பி நான் அவரை அங்கே நிற்க வச்சுட்டு நான் ஓட்டிகிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா அங்கே பெயிண்ட் அடிக்கிறாங்க, எல்லாருமே கீழே தான் விடணும்ட்டாங்க. சரி, நான் இந்த ஆர்வக்குள்ள என்ன பண்ணேன், இந்த பில் கொடுப்பாங்க 50 ரூபா காசுலாம் எதுவுமே இல்லாமல் பைக்கை மட்டும் ஓட்டிகிட்டு வந்துட்டேன். அப்புறம் அவர் வந்து நாங்கள் இந்த அழைச்சிட்டு வந்தார். ஸோ ஃபஸ்ட் அந்த சாரீ பார்த்தீங்களா, அது ஒரு மாதிரி க்ரஷ் மாடல், நல்லா இருந்துச்சு அந்த சாரீ, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது என்ட்ரன்ஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே பிட்டு பிட்டாக போட்டு வச்சுருந்தாங்க. சரி ஓகே, ப்ளவுஸ் வந்துட்டு ஏதாவது நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம அதில் ப்ளவுஸ் கூட தச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் 2.5 மீட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு. துணி வேஸ்ட்டாக போயிடும். 1 மீட்டர் இல்லை 1.30, 1.50, 1.80 அப்படி இருந்தால் கூட ஓகே தான். பட் எனக்கு தேவையான அது வந்து பார்த்திங்கன்னா லென்த் அதிகமாக இருக்குது, அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதுக்கு லைனிங் வேறு வச்சு, லைனிங் இல்லாமல் இருந்து கொஞ்சம் நம்ம ஸ்டிச் பண்ணி பழகிட்டோம் நல்லாயிருக்கு அப்படின்னா கூட நம்ம வியர் பண்ணிக்கலாம். அதனால் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எதுவுமே செட் ஆகலை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சுடிதாரோடது, அதோட வேஸ்டேஜ் போக, அதை கட் பண்ணி போக மீதி இருக்கிறத இந்த மாதிரி போட்டுடுறாங்க. சிலது ரேட் ஓகே, சிலதெல்லாம் ரேட் வந்து ரீசனபிளாக இல்லை, எல்லாமே அதிகமாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. நான் எங்கே வந்திருக்கோம் சொல்லவே இல்லை. பாருங்கள், நாங்கள் வந்து குரூம்பே சரணா ஸ்டோருக்கு வந்திருக்கோம். ரீசன் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் தான் வாங்க வந்திருக்கோம். ஸோ முக்கியமான விஷயம், முக்கியமான இடத்துக்கு போகிறாங்க, அதுக்காக தான் வாங்க வந்திருக்கோம். அது என்னன்றது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் வாங்க. ஸோ இந்த கிளாத்தில் வந்து ஏதாவது ஒன்று எடுத்துடலாம், நமக்கு தெரிஞ்சு ஒரு 1.50, 1.80 மீட்டரில் இருக்குது அப்படின்றது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். மேலே இருக்கிறது சென்டிமீட்டர் போட்டிருக்காங்க, அதில் 2.5 இருந்துச்சுன்னா சுடிதாரே தச்சிடலாம் டாப்பு. அதனால் எதுவுமே செட் ஆகலை. அங்கேருந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு இந்த பேண்ட்டு வேணும் அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஏற்ற மாதிரி ரேட் கம்மியாக இருக்கிற மாதிரி, நாங்களாம் இந்த பேண்ட்டு ஷாலு சுடிதாரில் எடுக்கணும்னு வச்சுக்கி நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. 200, 150, 180, 200 வந்து குவாலிட்டியாக இருக்கிறது, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறது, இந்த மாதிரி தான் நாங்கள் செலக்ட் பண்ணி எடுப்போம். அந்த மாதிரி நிறைய பேர் நம்மளில் இருப்பீங்க கண்டிப்பாக. வந்துட்டு சில பேர் வந்துட்டு பிராண்டடாக இருக்கணும், ரேட் பற்றி கவலை கிடையாது அப்படின்றவங்களும் இருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரேட் கம்மியாகவே, அதாவது எங்களை மாதிரி கேரக்டகரிஸில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கலர் காம்பினேஷன் குவாலிட்டி, ஆனால் ரேட் கம்மியாக இருக்கும், இந்த மாதிரி பார்த்து எடுப்போம். நான் வந்து அப்போதுலேருந்தே அப்படி தான், இவரும் அப்படி தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். ரேட்டும் நம்ம கம்மியாக எடுக்கலாம், ஏன்னா அதை நம்ம வியர் பண்ணிட்டு போகும்போது கேட்பாங்கள்ல இது எவ்வளவு அப்படின்னா, 100 ரூபா 150 ரூபான்னா அப்படி இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதிலலாம் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த பேக் வந்து எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா என் கண்ணில் இந்த பேக் மட்டும் அப்படி பளிச்சு பளிச்சுன்னு விழுது. ஏற்கனவே இந்த மாதிரி குட்டி குட்டி பேக் வாங்கி வச்சுருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா வாங்கு வாங்கு நீ உள் மனசு சொல்லுது. நான் அஜிச்சு வாங்கக்கூடாது சொல்லிட்டு நான் தடுத்து வச்சுட்டு வந்துடுறது. ஸோ இங்கே எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 3 பேக் வாங்க வந்திருக்கோம். எதுக்குன்றதை சொல்கிறதுக்கு முடியாது. இந்த பேக்கை பாருங்கள், இது வந்துட்டு இந்த நிறைய துணியை கொச கொசன்னு வச்சுருக்காங்களே அதுலேருந்து பிடுங்கி எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேகு, அதோடைய ரேட்டே அதிகமாக இருந்துச்சு. அதே போல் பேகுடைய ரேட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரியாக்ஷனுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா 2000 ரூபா அந்த பேகு, 2000 ரூபா 1500 ரூபாக்கெலாம் கொடுத்து காசு கொடுத்து பேக் வாங்குவாங்களா, வாங்குறவங்க இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் அங்கே இருக்க ரேட் எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. 900 கூட வந்துட்டு 750 வரைக்கும் ஓகே, 650 வரைக்கும் ஓகே, 750 கூட அதிகம்தான் என்ன சொல்கிறோம். ஆனால் 1500 2000 ரூபாய்க்குலாம் பேக் வந்துட்டு அதுக்கான இது இருக்கும், தேவைகள் இருக்கும், அதனால அந்த ரேட்டுக்கு வாங்குறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு ஷாக் ஆகும், நாங்களாம் அப்படி தாங்க வாங்கிட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா சில பேருடைய தேவைகள் அந்த மாதிரி இருக்கும், அதுக்கான ரேட்டும் வந்துட்டு ரீசனபிளாக இருக்கும். ஆனால் எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 150, நான் வாங்கின பேக் எல்லாமே, நான் ஆஃபீஸ் போகிற பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ வாங்கினது எல்லாமே 150, 200, 250 அதுக்குள்ளே தான் இருக்கும், அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறது 450, 500 போயிடுது, அதுவே இப்போ கம்மியாக இருக்கிற மாதிரி மாறிடுச்சு எல்லாமே. ஸோ 3 பேக் வாங்கினோம். 3 பேக்கில் பார்த்திங்கன்னா 2 பேக் இந்த பசங்களுக்கு, 1 பேக் வந்து இவருக்கு. ஸோ இது அழகாக இருந்தது. 97 ரூபீஸ் தான், ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 98 சூப்பராக இருந்துச்சு. இந்த உள்ள நூலை தைப்பாங்களா அந்த மாதிரி, ஆனால் ஒரு இடத்துல மட்டும் எடுத்துகிட்டு இருந்துச்சு, அதனால தான் அந்த ப்ரைஸான்னு தெரில. அதே போல் இந்த மாதிரியும் நிறைய அழகழகாக பேகு, இந்த பேக்கு பார்த்தாலே ஏதாவது ஒன்று வாங்கிடலாம், இது வாங்கிக்கும் தான் சொன்னார். எனக்கு தான் மனசு வரல, ஏன்னா ஆல்ரெடி ஒரு பேக் வாங்கியிருக்கு சந்தையில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூக்கள், இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா 93 ரூபீஸ். இது நல்லா ரெட் கலர், சூப்பர் ரெட்டு. இது வந்துட்டு ஃபயர் ரெட் கிடையாது, நார்மல் ரெட்டு. இது அழகாக நம்ம வந்து வாசலில் சூப்பராக மாட்டிக்கலாம். ஆல்ரெடி 2 yellow வந்து 2 சைடில் தொங்கிட்டு இருக்கும், இந்த மஞ்சள் சாமந்தி மாதிரி பிளாஸ்டிக் தான். இதையும் நம்ம வாசலில் வச்சிட்டோம் அப்படின்னா அதை வாங்கி கொடுக்க சொன்னால் அவர் எங்கே போட்டிருக்காரு பாருங்க. அதுக்கப்புறம் இப்போ இது தேவையா அப்படின்ற மாதிரி சொன்னார். நான்
எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தா, இது இப்போதைக்கு அவசியம் கிடையாது நம்ம வீட்டுக்கு, நம்மளாம் சொந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போய் வை அப்படின்னு சொல்லி திட்டாரு. அதுக்கப்புறம் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 93 ஓகே, அந்த இதுக்கு ஓகே தான். எல்லாம் இவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. நம்ம வாசலில் அழகாக மாட்டலாம், ஒன்று என்ட்ரன்ஸில் மாட்டலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஹாலுக்கும் ஹால்லேருந்து நம்ம உள்ளே போகலாம் பெட்ரூமுக்கு, அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அங்கேயும் நம்ம டெக்கரேஷன் ஐட்டம் சூப்பராக மாட்டலாம், நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரிலாம் நான் விரும்பி பார்ப்பேன், விரும்பி வாங்குவேன். அதே போல் நம்ம அந்த இதெல்லாம் இருக்கும்ல, சோழி சொல்லுவாங்களே, அதுலலாம் கூட அந்த தோரண மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரி கூட நம்ம வாங்கலாம். அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அந்த ரூம்குள்ளே போயாச்சு. அங்கே போயிட்டு நமக்கு தேவையான அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்க போல், என்ன ஏதாவது இருக்குது தேவைன்னா அப்படி போகலாம் அப்படின்னு தான் போய் வாங்கணும். அதுக்கப்புறம் ஸ்கேல், இந்த பசங்களுக்கு எக்ஸாம் நடக்க போது, என்ன தான் நம்ம அந்த கன்னடி ஸ்கேல்லாம் வாங்கி வச்சுருச்சிக்கலாம், உடனே உடச்சிட்றானுங்க. அப்புறம் இந்த மாதிரி பெண்ணெலாம் சூப்பராக இருக்கு, ஆனால் கொடுத்தமிச்ச ஸ்கூல் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டு பிடிங்கி வச்சிடறாங்களாம். அதனால் இவங்களுக்கு எதுவுமே நம்மளால் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி தரணும் அப்படின்னா கூட நம்மளால் முடிய மாட்டேங்குது. ஸோ இங்கே இருக்கிற தேவையான பென்னு ஸ்கேலு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் ரொம்பலாம் வாங்கக்கூடாது, ஏன்னா இங்கே போனாலே அப்படி இப்படின்னு எதாவது இழுத்துக்கும். சரி, அதனால சரி அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு கொஞ்சம் இந்த ஹேர் பின்ஸு இதை பொட்டு இந்த மாதிரிலாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் நான் மட்டும், நீ மட்டும் போயிட்டு வா, என்னால் உள்ளெலாம் வந்து அவ்வளோ நீ சும்மா சுற்றிக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டே இருப்பேன் போ அப்படின்ட்டார். அதனால் நான் மட்டும் தனியாக வந்தேன். இந்த செட்டில் அழகாக இருக்குன்னு அதை மட்டும் தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து வாங்க வேண்டிய பொருளை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எப்போ சரணா ஸ்டோர் போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராங்கி சாப்பிடாமல் வரமாட்டோம். அது இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதால வந்து வெஜ்ஜு தான் சாப்பிட்டோம். வெஜ்ஜு ஃப்ராங்கி சாப்பிட்டு என் ஃப்ராங்கியில் பாதியை சாப்பிட்டு கீழே போடுறார். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி கீழே தான் பைக் இருக்குது, அதை எடுத்துட்டு குரோம்பேட் வரைக்கும் போயிட்டு சாய்ப்பட்டினம் போய் டீ குடிக்காமல் போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்ப போயிட்டு கொஞ்சம் தூரம் போய் சாய்ப்பட்டினத்தில் ஒரு டீயை குடித்தோம். அங்கே உண்மையிலேயே எப்போ போனாலும் அந்த டீ ரேஞ்சு வந்து மாறவே மாட்டேங்குது, சூப்பராக இருக்குது. அதுக்கு எப்போ போனாலும் நாங்கள் இஞ்சி டீ தான். ஸோ நாங்கள் வந்து கேஷுவலாக குடிச்சிட்ருக்கோம், அதனால் நீங்கள் கேஷுவலாக நாங்கள் குடிக்கிறோன்னு நீங்கள் நம்பணும். ஒரு சேர்ஸை போட்டுட்டு டீயை மட்டும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பசங்க பார்த்திங்கன்னா டியூஷன் இருக்குது, ஸோ அவங்க வந்து ஃபுட்பால் முடிச்சுட்டு அப்படியே டியூஷனுக்கு போயிடுவாங்க. அதனால் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு அவங்களே டியூஷன் போயிடுவாங்க. அவங்க டியூஷன் போயிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போயிடும் சொல்லிட்டு டீயை குடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இவர் வந்து புதுசாக ஒரு வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கா, இதுக்காக எல்லா பொருளும் வாங்கினேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், அது வரைக்கும் பா.